நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 14வது வார்டில் 28 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. லேசான சாரல் மழையால் அருகில் கட்டிட வேலை செய்தவர்கள் ஒதுங்கி நின்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். குன்னூர் நகராட்சி சார்பில் 28 லட்சம் மதிப்பீட்டில் 3 மாதங்களுக்கு முன் 14வது வார்டு ஓட்டுப்பட்டறை சுகாதார மையம் அருகில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. அருகில் கட்டட பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இந்த கட்டிடம் கட்டும் பொழுது அப்பகுதி மக்கள் தரமற்ற கட்டிடம் கட்டுவதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனை உதாசீனப்படுத்திய எம்இ மற்றும் ஜேஇ குன்னூர் நகராட்சியில் இவர்கள் தரமற்ற பணிகள் செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்கள். நாராயணமூர்த்தி என்பவர் பல தரமற்ற பணிகளை செய்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். இதில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் பலமுறை மன்ற கூட்ட வாயிலாக ஆட்சேபணம் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் யாரும் பொருட்படுத்தாமல் அந்த கான்ட்ராக்டர்காரருக்கு பணிகளை கொடுப்பது வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் 14வது வார்டு பகுதியில் 28 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. இதை பற்றி கடந்த மாதம் நகராட்சி பொறுப்பு தலைவரிடம் கேட்டபோது, நாங்கள் எங்கெல்லாம் கட்டிட பணிகள் செய்ய வேண்டுமோ அதை மன்றத்தின் வாயிலாக நிறைவேற்றுவதுதான் எங்கள் பணி. கட்டிடம் தரமாக கட்டுகிறார்களா இல்லையா என்பதை உரிய அதிகாரிகள் தான் பார்க்க வேண்டும் என கூறினார். சிறு துளி மழை விழுந்தவுடன் கட்டிடம் விழுந்துவிட்டது. இந்த கட்டிடத்தின் மேற்பகுதியில் தற்காலிக சுகாதார மையம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உடனே மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் அந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருகில் சுகாதார மைய கட்டிடம் கட்டும் பணியாளர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.